ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகத்தில் நடந்த அஞ்சு மர்மமான நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களை கண்டிப்பாக ஆச்சரியப்பட வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சூப்பர் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதலாவதா தி துங்கஸ்கா ஈவெண்ட். June 30, 1908 ரஷ்யாவில் நடந்த இந்த நிகழ்வில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாகவும், அந்த வெடிப்பில் 2000 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்கிற 8 கோடி மரங்கள் சாஞ்சதாகவும், அந்த வெடிப்போட அதிர்வு UK மற்றும் பல இடங்களில் உணரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மனிதர்கள் ரெக்கார்ட் பண்ணதிலேயே இந்த இம்பாக்ட் தான் ரொம்பவும் பெரியதாம். மக்கள் நடமாட்டம் கம்மியான பகுதியில் நடந்த இந்த நிகழ்வு காலை 7 கிலோமீட்டருக்கு நடந்துச்சாம். முதல்ல திடீர்னு சூரியன் உதிச்ச மாதிரி பலிர்னு ஒளி ஏற்பட்ட அப்புறம் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டதாகவும், அதை தொடர்ந்து சின்ன சின்ன வெடிப்புகளும் ஏற்பட்டதாகவும் இதை பார்த்தவங்க சொன்னாங்களாம். இந்த நிகழ்வு நடந்து 13 வருஷத்துக்கு அப்புறம் 1921 தான் லியோனிட் கூலிக்ன்ற ரஷ்யன் சயின்டிஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளோரர் இந்த இடங்களை ஆராய்ச்சி பண்ணி இது ஆஸ்டராய்டு, அதாவது எரிக்கலால நடந்திருக்கலாம்னு சொன்னாராம். என்னதான் ஸ்பேஸ பத்தி மனிதர்கள் பல நூற்றாண்டுகளா ஆராய்ச்சி பண்ணியிருந்தாலும் இந்த நிகழ்வு ஏற்பட்டப்ப நமக்கு ஆஸ்டராய்டு பத்தின புரிதல் கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததாம். சிலர் இது ரஷ்யன்ஸோட பாம் செய்யற ரிசர்ச் ஃபெயிலியர் ஆனது ஏற்பட்ட வெடிப்புன்னு சொன்னாங்களாம். ஆனா 1908 இருந்து அதிக பவர்ஃபுல் பாமே HE ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஷெல் தானாம். இந்த HE பாமோட பவர் சுமார் 100 கிலோ TNT தானாம். 1945 ஜப்பான்ல போடப்பட்ட லிட்டில் பாய் என்ற பாமோட பவரே 1.5 கோடி கிலோ TNT ஆம். ஆனா இந்த துங்கஸ்கா ஈவெண்டோட பவர் சுமார் 500 கோடி கிலோ TNT வரை இருந்திருக்கும்னு சொல்றாங்க. இந்த இயற்கையா நடந்த நிகழ்வுல ஹிரோஷிமால நடந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் கதிர்வீச்சுகள் கிடையாதாம். அதனால இது பெரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தலையாம். சிலர் இது ஏலியனால நடந்ததாகவும், சிலர் இது நேச்சுரல் கேஸ் ஃபார்ம் ஆகி வெடிச்சதாகவும், இன்னும் சிலர் இது ஒரு குட்டி பிளாக் ஹோல் உருவானதால ஏற்பட்டிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது தி வாவ் சிக்னல். நம்ம 1940களில இருந்து ரேடியோ டெலிஸ்கோப்ஸ யூஸ் பண்ணி யூனிவர்ஸ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரேடியோ டெலிஸ்கோப்ஸ் விண்வெளியில இருந்து வர ரேடியோ சிக்னல்ஸ்களை பதிவு செய்யுதாம். இது மூலமா யூனிவர்ஸ் பத்தின பல புரிதல்கள் நமக்கு கிடைச்சிருக்கோம். அப்படி 1977 பிக் இயர் ரேடியோ டெலிஸ்கோப்பால ஒரு 72 செகண்ட் நீடிச்ச ரேடியோ சிக்னல் ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சாம். இந்த சிக்னல் ஸ்ட்ராங் ஆகவும் குறுகலான 1420 MHz அதிர்வலைகளையும் கொண்டிருந்ததாம். இந்த அதிர்வலைகளை ஹைட்ரஜன் லைன் அதிர்வலைகள்னு சொல்லுவாங்களாம். நம்மளோட ஏலியன்ஸ தேடும் ஆராய்ச்சியில இந்த ஹைட்ரஜன் லைன் அதிர்வலைகளை யூஸ் பண்ணித்தான் நம்ம ஏலியன்ஸ தொடர்பு கொள்ள ட்ரை பண்றோமாம். ஸ்பேஸ்ல இருந்து இதே ஹைட்ரஜன் லைன் அதிர்வலைகளே நமக்கு சிக்னல் கிடைச்சதால நம்மள ஏலியன்ஸ் தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்கலாம்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நினைச்சாங்களாம். சிலர் இது இயற்கையான நிகழ்வா இருக்கும்னு சொன்னாங்களாம். இந்த வாவ் சிக்னல் எந்த இடத்துல இருந்து வந்ததுன்னு அப்ப இருந்த டெக்னாலஜியை வச்சு ஆராய்ச்சியாளர்கள் துல்லியமான முடிவு எடுக்க முடியாததாலையும், சில தொழில்நுட்ப பிரச்சனைகளாலையும் நம்ம இந்த வாவ் சிக்னலுக்கு ரிட்டர்ன் சிக்னல்ஸ் அனுப்பலையாம். சிலர் ஏலியன்ஸே வாவ்னு சொல்லி சிக்னல்ஸ் அனுப்பியிருக்காங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களாம். ஆனா இது இந்த சிக்னலுக்கு வச்ச பேரு மட்டும் தானாம். அடுத்தது வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட்ன்ற புக். இந்த புக்ல உள்ள மொழி சிம்பிள்ஸ் எந்த இடத்த சேர்ந்தது, எதுக்காக இந்த புக்கை எழுதினாங்கன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையாம். இந்த 240 பக்க மர்மமான புத்தகத்துல இருக்கிற லாங்குவேஜ எந்த லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டாலும் ரீட் பண்ண முடியலையாம். இத எந்த ஒரு ஸ்கிரிப்ட் ஆர் லாங்குவேஜோடையும் தொடர்பு படுத்தி கூட பார்க்க முடியலையாம். மேத்தமெட்டிக்ஸ், ஸ்பேஸ் ரிசர்ச், பயாலஜியை பத்தின பல குறிப்புகளும் பாடங்களும் இந்த புரியாத லாங்குவேஜ் புக்ல இருக்குதாம். இதுல இருக்கிற 80% தாவரங்களை நமக்கு தெரிஞ்ச தாவரங்களோட தொடர்பு படுத்த முடியலையாம். இதுல இருக்கிற முக்கால்வாசி அனிமல்ஸ் கற்பனையில வரைஞ்சதா அப்படின்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்துதாம். ஏகப்பட்ட மொழி ஆராய்ச்சியாளர்கள், கணித மேதைகள், சயின்டிஸ்ட், ஏன் இப்ப கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் கூட இதை டீகோட் பண்ற முயற்சியில தோத்துத்தான் போனாங்களாம். 1912 லண்டனை சேர்ந்த புக் டீலர் தான் இந்த புக்கை ஜிசெட் காலேஜ் இட்டாலியில இருந்து விலைக்கு வாங்கினாராம். ரொம்ப நாளா சேஃபா பூட்டி வைக்கப்பட்டிருந்த இந்த புக்கை அந்த காலேஜுக்கு யார் மூலியமா வந்ததுன்ற தகவலே இல்லையாம். இந்த புக்கை பார்த்துட்டு வியந்து போன அந்த புக் டீலர் தான் இதை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாராம். இந்த புக்கோட பேரை கூட டீகோட் பண்ண முடியாததால இந்த புக் டீலரோட பேரான வாய்னிச்ன்ற பேர்ல தி வாய்னிச் மேனுஸ்கிரிப்ட்னு இந்த புக்கை சொல்றாங்களாம். அடுத்து நம்ம பார்க்க போற மர்மமான வரலாற்று நிகழ்வு த டான்சிங் பிளேக் ஆஃப் 1518. சில முக்கியமான யூரோப்பியன் சிட்டிஸ்ல உள்ள தெருவுல இருக்கிற ஒரு சில மக்கள் திடீர்னு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சாங்களாம். நேரம் ஆக ஆக ஆடுறவங்களோட எண்ணிக்கை 100ஆகவும் 1000ஆகவும் அதிகமா ஆக ஆரம்பிச்சுதாம். இவங்க சந்தோஷமா ஆடலையாம். அவங்க மறந்த நிலையில நாள் கணக்கா கூட சாப்பிடாம தூங்காம ஆடிட்டு இருந்தாங்களாம். இப்படி ஆடுறவங்க மயங்கி விழுந்தோ இல்லனா மல்லு கட்டாயமா பிடிச்சு வச்சுதான் கட்டுப்படுத்த முடிஞ்சுதாம். இதுல சிலர் சாகுற வர ஆடியே இறந்தும் போனாங்களாம். இந்த டான்சிங் பிளேக் எதனால வந்ததுன்னு இன்னும் தெளிவான முடிவு இல்லையாம். சிலர் இத ராயின்ற தானியத்தை சாப்பிட்டதால நடந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த தானியத்துல எர்காட்ன்ற ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும்.
இருக்குமாம். இந்த எர்காட் மாய தோற்றத்தை உண்டு பண்ணுமாம், அதனால இந்த மக்கள் ஆடி இருக்கலாம்னு சொல்றாங்க. சிலர் இது அம்மானிஷமான பேய்களால உண்டாக்கப்பட்டதுன்னு நம்புறாங்களாம். நம்ம கடைசியா பார்க்க போறது தி மேரி சிலஸ்டின்ற பிரிட்டிஷ் அமெரிக்கன் கப்பல். நவம்பர் 7, 1872 நியூயார்க்ல இருந்து இட்டாலிக்கு சுமார் 1701 பேரல் நிறைய ரா அமெரிக்கன் ஆல்கஹால இந்த கப்பல் ஏத்திட்டு கிளம்பிச்சாம். அந்த காலத்துல இந்த பயண நேரம் சூழ்நிலையை பொறுத்து 1.5 to 2 months வரை செல்லுமாம். ஆனா இந்த கப்பல் December 4, 1872 கைவிடப்பட்ட நிலையில கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டதாம். இந்த கைவிடப்பட்ட கப்பலை கண்டுபிடிச்சதே டே கிரேஷியான்ற நியூயார்க்ல இருந்து ஸ்பெயினோட ஜிப்ரலேட்டருக்கு பெட்ரோல் ஏத்திட்டு போன சரக்கு கப்பலாம். இந்த டே கிரேஷியா கப்பல் மேரி செலஸ்ட் கப்பல் கிளம்பி 8 days அப்புறம் அதோட டிராவல நியூயார்க்ல இருந்து தொடங்குச்சாம். இந்த டே கிரேஷியா கப்பல் ஸ்பெயின்ல இருந்து 400 miles தூரத்துல இருக்கிற ஏசோர்ஸ் தீவுல தான் இந்த கப்பலை பார்த்தாங்களாம். அப்புறம் தான் இந்த கப்பல்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுதாம். அந்த கப்பல்ல எந்த ஒரு எந்திர கோளாறும் ஏற்படலையாம், நல்ல ஓட்டக்கூடிய நிலையில தான் இருந்ததாம். கப்பல்ல கடல் கொள்ளையர்களால அட்டாக் பண்ணதுக்கான தடயங்களும் இல்லையாம். ஏத்தி வந்த சரக்கு எல்லாம் கரெக்டாவே இருந்ததாம். 20 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேப்டன், அவரோட ஒய்ஃப், 2 years பெண் குழந்தை அண்ட் 8 crew members என்ன ஆனாங்கன்னு, ஏன் அவசர அவசரமா ஷிப்பை விட்டுட்டு போனாங்கன்ற மர்மம் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த கப்பல்ல டே கிரேஷியா கப்பலோட க்ரூவே ஜிப்ரலேட்டர் போர்ட்டுக்கு வர கொண்டு போய் விட்டாங்களாம். 1872 அப்புறம் இந்த மேரி செலஸ்ட் கப்பல் பலரோட கைக்கு மாறுச்சாம். அப்புறம் 1885 ஹயாட்டில வச்சு இந்த கப்பலை உடைச்சிட்டாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுல எது மர்மமான விஷயம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சூப்பர் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.